வெல்கம் பேக் டு எஃப்எஃப் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்களா, கோப்ரா பண்டில் பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து லேடி பண்டில் தராங்க போல், ஜென் பண்டிலும் தான். நம்ம ஜஸ்ட் பார்ப்போம் என்ன எப்படி என்னதுன்னு. ஓகே, ஒரு ஈவெண்ட்டு மாதிரி விட்டுருக்காங்க. இந்த ஈவெண்ட்டை பற்றி ஜஸ்ட்டு பார்ப்போம். ரோல் ஒன்றே ஒன்று இருக்கா, எதுவுமே இல்லை. இதெல்லாம் எப்படி எடுக்கிறதுன்னு ஜஸ்ட்டு பார்த்துருவோம். வெயிட் பண்ணுங்கள். கோப்ரா கோ கைடு செம்ம 2x buff for next 3 turns. Okay, cobra dice, cobra coins, 3 step backyard, channels, mysterious parcel, 3 step forward, go pass and collect 5 cobra coins. Okay, ஒன்றும் இல்லை, நம்மளுக்கு அந்த ஸ்டெப்ஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அந்த ஈவெண்ட்டு அதே தான், வேறு ஒன்றுமே கிடையாது. இதை வந்து நம்ம முடிக்கணும், அவ்வளோதான். டைஸ் வந்து நீங்கள் எடுத்து டைஸை ரோல் பண்ணணும். ரோல் பண்ணி இதை பாருங்கள், ஃபினிஷ். இந்த இடத்துல நம்மளுக்கு அந்த கோப்ரா ட்ரெஸ்ஸை கொடுத்துட்றாங்க. இதுதான் நம்மளுக்கு இது. ஆனால் எங்கேருந்து ஸ்டார்ட்டு, இங்கேருந்து ஸ்டார்ட்டு போல. ஃபஸ்ட்லேருந்து ரோல் 1, இன்சஃபிஷியன்ட் கோப்ரா டைஸ். ஓகேவா, ப்ளே எ மேட்ச் டு கலெக்ட் மோர். மேட்ச் விளையாண்டு நீ கலெக்ட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. இந்த காரு போகிறது, அனிமேஷன் எல்லாமே வேறு லெவலில் இருக்குது, செம்ம. ஓகே, ரோல் த டைஸ் அண்ட் ப்ளே அகைன் கோப்ரா காயின்ஸ், ரோம் சிட்டி அண்ட் சீக் யுவர் ஃபார்ச்சூன். ஓகே, நல்லாயிருக்கு. அங்கே பாருங்கள், அந்த கார் வர்றதெல்லாம் சூப்பராக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. சரி, நல்ல ஈவெண்ட் தான் இது. பரவாயில்ல, ஃப்ரீயாக தராங்களே, அது வரைக்கும் பெரிய அதிசயம் இந்த ட்ரெஸ்ஸு, கோப்ரா ட்ரெஸ்ஸு. ஓகே, கலெக்ட் டைஸ் டோக்கன் பாருங்கள். ப்ளே கோப்ரா கோ கெட் எக்ஸ்சேஞ்ச் ஃபார் ரிவார்ட்ஸ். ஓகே, இதையும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துப்போம். எடுத்துகிட்டு நம்ம கலெக்டில் போயிட்டு உள்ளே போவோம், என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். இது அதே தான், ரெண்டுமே ஒரே இது தான் இதுவாகுது. சரி, பார்ப்போம் என்ன அப்படி இது பண்ணியிருக்காங்கன்னு. அதே மாதிரி போயா வந்து கிளிப்ஸு வந்து பாருங்கள், 10 மினிட்ஸு நம்மளுக்கு வந்து கன் கார்ட் கொடுக்க வாய்ப்பு இருக்குது, சரிங்களா. 2 hours, ஏன் என்ன 2 hours வெயிட் பண்ணும், ஒருவேளை அந்த இதை ஓப்பன் பண்ணுறாங்களா என்னென்னு தெரில. கோப்ரா ஃபேடட் வீல என்னென்னே தெரில. சரி, டைரெக்டாக நம்ம இது உள்ளே போயிட்டு பார்த்துருவோம். ப்ராஜெக்ட் கோப்ரா. ஓகே, இன்றைக்கி டேட் என்னது, இன்றைக்கி வந்து டேட் 19. ஓகே, இன்னிலேருந்து ஸ்டார்ட்டு. ஏதோ மேட்ச் ட்ராப்பு, அந்த டைஸு, டைஸை சுற்றி எடுக்கணும், அதுதான் நம்மளோட ஒர்க்கே, வேறு எதுவுமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். டைஸை சுற்றி டக்குன்னு அந்த இதை வந்து எவ்வளோ நீங்கள் முடிக்கிறீங்களோ, ஆனால் வந்து 7ஆம் தேதி வரைக்கும் கொடுத்துருக்காங்க, சாலிடாக முடிக்கலாம். மேப்பில் நம்ம மேட்ச் முடிய முடிய ட்ராப் மாதிரி வருது பார்த்தீங்களா, அதுலேருந்து தான் கிடைக்கிது போல், சரிங்களா. ஓகே, இதுதான் வந்து அந்த கோப்ரா ஈவெண்ட். இப்போது அந்த ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு, பண்டில் எடுக்கிறது, இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போதைக்கு வந்த அப்டேட்டு. அதுக்கப்புறம் நேற்று பார்த்தீங்கன்னா நமக்கு 40% டிஸ்கவுண்ட்டில் கொடுத்தாங்க பார்த்தீங்களா. அப்போ வந்து ஒரு கன்று எடுத்துட்டேன், ஆனால் ஆக்சுவலாக நான் ட்ரை பண்ணது வேறு கன்று, பார்த்தா கிடச்சது ஆக் கிடச்சிருச்சு, ஏயூஜி, அதுதான் கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. இதோ இது கிடச்சிருச்சு, நான் M500 இருக்குது பார்த்தீங்களா, சின்ன ஸ்மால் கன்று, அது ட்ரை பண்ணேன் ஆனால் அது கிடைக்கல. பரவாயில்ல, காலையில் இன்றைக்கி காலையில் தான் பெர்மனெண்ட் எடுத்தேன், அதுவும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், அதையும் நான் வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன் உங்களுக்கு, சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே. அதுக்கப்புறம் கோப்ரா ஸ்பின் அவ்வளோதான். ஆக்சுவலாக இன்றைக்கி நைட்டு ஃபேடட் வீல் இருக்கும், இல்லைன்னா இன்னும் 2 hoursல வந்து அந்த நம்மளுக்கு அந்த MP40 இருக்குது பார்த்தீங்களா, அதோட இது வந்து ஃபேடட் வீல் விட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது என்னென்னு தான் ஒன்றும் புரியல, 2 hours 17 minutes அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஷீரோ இஸ் அபவுட் டு ஹேவ் இஸ் லைஃப் டேர்ன்ட் அரவுண்ட் ரிவீலிங் இன். அந்த ஷீரோன்ற ஒரு கேரக்டர், அந்த கேரக்டரை விடுறானுங்களா என்ன எப்படின்னு ஒரு இதுவாக இருக்குது, ஆனால் ஒரு ஈகராக இருக்குது. என்னடா என்ன ஈவெண்ட் விடுவான், என்ன ஈவெண்ட் விடுவான்னு, சூப்பராக தான் இருக்குது. சரி, பார்ப்போம், வெயிட் பண்ணி தான் பார்ப்போமே என்ன விடுறாங்கன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே. யாருக்கெல்லாம் வந்து இப்போ வந்து இந்த ட்ரெஸ்ஸை வந்து ஃப்ரீயாக வேறு தரானுங்க, கோப்ரா ட்ரெஸ் எல்லாருக்குமே, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ட்ரெஸ் எப்படி இருக்குது அதையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, ஐ லவ் யூ ஃப்ரெண்ட்ஸ், பை பை, டேக் கேர், சி யூ.
ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஈவெண்ட் நடக்குது பார்த்தீங்களா, கோப்ரா ட்ரெஸ் ஈவெண்ட்டு, அந்த டைஸ் ஈவெண்ட்டு. அதை வந்து நம்மளுக்கு மேட்ச் உள்ளே போனோடனே நம்மளுக்கு மேட்ச் உள்ள அந்த கோப்ரா ஒரு டோக்கன் கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி வந்து நம்மளுக்கு மேட்ச்சில் கிடச்சிருது. அதில் பார்த்தீங்கன்னா இப்போது டோட்டலாக வந்து நான் எத்தனை எடுத்து வச்சுருக்கேன்னா ஒரு 6 கிட்டன்னு நினைக்கிறேன். என்னடா டைஸ் அக்கானோ, சரி இருங்க அது உள்ளே போய் பார்த்துருவோம். டைஸ் ஈவெண்ட் இருக்குல்ல, அந்த ஈவெண்ட்டு உள்ளே போனோம்னா நமக்கு தெரிஞ்சிடும். டைஸ் ஈவெண்ட் இன்னும் இதில் காட்டவே இல்லையா நம்மளுக்கு? அடா பாவிங்களா. கோப்ரா ஸ்பின்னு இதுதான் இருக்கு. கோப்ரா ஸ்பின் இல்லையே. சரி ஓகே, இதை க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுவோம் ஆப்பை, அப்படின்னா தான் நம்மளுக்கு வரும்னு நினைக்கிறேன். க்ளோஸ் பண்ணிவிடுவோம். அதில் பார்த்தீங்கன்னா இப்போ டோட்டலாக ஒரு மேட்ச்சுக்கு வந்து சாலிடாக நீங்கள் வந்து டக்குன்னு இறங்கி கில் பண்ணுறதோட டக்கு டக்குன்னு போய் எடுக்கிறத பாருங்கள். எப்படின்னா இப்போ மேப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே காட்டும், ஃப்ளைட் ஒரு இடத்துல போகும், லாங் டிஸ்டன்ஸில் வந்து சில நேரத்தில் ட்ராவல் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கும், அந்த இடத்துலலாம் சீக்கிரம் போயிட்டு டோக்கன்ஸை கலெக்ட் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். இப்போ ஒன்றும் இல்லை, நான் ஒரு மேட்ச் விளையாண்டேன். ஒரு மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 6 டோக்கன் எடுத்தேன். 6-5 தெரில, இருங்க பார்ப்போம். ஓகே, இதில் டைரெக்டாக போயிடுவோம். ஓகேங்களா, இப்போ இதில் போயிட்டு பாருங்கள், 6 டோக்கன் எடுத்திருக்கேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு ரோல் பண்ணுவோம். போடு 6. ஏ எடுத்தவொன்னே 6ரா, என்ன கொடுத்துருக்கேன். கங்க்ராச்சுலேஷன் ஆன் கெட்டிங் ப்ராஜெக்ட் கோப்ரா சப்ளைஸ் ஓபன். ஓ, ஒன்று கிடச்சிருக்கா சப்ளையில். ஓகே சூப்பர். நெக்ஸ்ட் அடுத்த ரோல் பண்ணுவோம். 3 என்ன கொடுத்துருக்கான். ஏ இன்னொன்று 3 என்னது, 0 ஓப்பன்ட் அப் த courier package, it was addressed to some guy named Claw, he wondered who he was. motorcycle run ah te inna da idu, 0 opened up the curious package, edha namma kuduga run ah motorcycle ah ipothi motorcycle dhaan vandirukku cobra event, idu eppadi idu pandrathu, named Claw. seri odu, seri okay okay. ey inna da தப்பாக கொடுத்துடணும். சரி ஓகே, தப்பாக கொடுத்துட்டோம் போல், என்னென்னு தெரில. சரி ரைட், நெக்ஸ்ட் அடுத்தது 6 ஸ்பின்னு. இட் வாஸ் அ டே லைக் எ டேர்ன் டு வாட்ச், ஸ்ட்ரைக் எ கான்வர்சேஷன் டேர்ன் டு வாட்ச் வித் லாங்கர் ஐ ஸ்லாஷ் இன்ஸ்டன்ட் ஐ அண்ட் லேதர் அவுட் ஃபுட் மாண்டரி கிளாஸ் அட்டாச் ஆன் டு எம் அண்ட் ஓ. இதெல்லாம் கரெக்டாக பதில் சொன்னால் என்னமோ கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த இடத்துல நான் தப்பாக சொல்லிட்டேன், பரவாயில்ல, நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கோங்க சரிங்களா. நான் சில இது மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கேன், ஏன்னா ஃபஸ்ட் டைம் நம்ம பண்ணுறோம், நீங்கள் அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. 3 ஸ்டெப்ஸ், ஏ 3 ஸ்டெப்புடா, இன்னொரு ரோலு. ஏ அவனே ரோல் கொடுத்துட்றானுங்க. 5 அடுத்தது, 2 3 4 5. என்னடா இது கம்ப்ளீட் பண்ணியாச்சு, மறுபடியும் என்ன இது? சரி ரைட்டு, வெயிட் பண்ணுவோம். அந்த கிஃப்ட் பாக்ஸ்க்குள்ளே தான் நம்ம ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது ஒன்று இருக்குது, அதையும் பார்த்துட்டு வந்துடும். ஓ, இந்த சைடில் இங்கே பாருங்கள், கோப்ரா டோக்கன் மாதிரி ஒன்று கிடைக்குது. சரி இருங்க, அடுத்தது ஒரு இது இருக்குது, அதையும் ஜஸ்ட்டு பார்த்துட்டு வந்துடுறேன். சரி இதுவும் பண்ணுவோம், இதுவும் ரெண்டுமே ஒன்று தான் நினைக்கிறேன். சரி பார்ப்போம். 3. ஓ ஓ ஓ, இது நம்ம சுத்த சுத்த நம்மளுக்கு அந்த இது கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றே ஒன்று தானா, எங்கே போ? 3 ஸ்டெப் ஃபார்வர்டு கொடு. அடுத்தது அடா 20, ஒரு 6 4 பரவாயில்ல. 1 2 3 பாக்ஸுன்னு நினைக்கிறேன். அடா பாவி, ரோல் நோ ரோல், அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் வந்து இதை நீங்கள் கேம் ப்ளே பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே 20x அந்த இது கொடுத்துருக்காங்க, அந்த காயினை வச்சு நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கணும் ரிவார்ட்ஸை. இதுதான் இது. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சில மிஸ்டேக்ஸ் பண்ணியிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த மிஸ்டேக்ஸை நீங்கள் பண்ணாதீங்க, அப்படி மிஸ்டேக் பண்ணிங்கன்னா வெளில எடுத்துகிட்டு வந்து விட்டுறது. ஓகேங்களா, நீங்கள் கரெக்டாக அந்த ஆன்சர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுக்கேற்ற ரிவார்ட் தராங்க. இதுதான் வந்து இந்த கோப்ரா கோ இந்த ஈவெண்ட்டை பற்றி, சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன்.
ஓகேங்களா? அப்படி பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு எப்பயுமே உங்கள் சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் வேறு ஏதாவது புதுசாக ஒரு ஈவெண்ட் வந்துச்சுன்னா நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அதே மாதிரி நம்மளோட சேனலோட சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை வந்து எனேபிள் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி பெல் ஐக்கான் மேலே இருக்கும், அதையும் வந்து எனேபிள் பண்ணுங்கள். அப்படினா தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, பை பை ஃப்ரெண்ட்ஸ், ஐ லவ் யூ, டேக் கேர்.